கைத்தமிழர்களை மற்றும் ஒரு விளையாட்டுச் செய்தியினூடாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று இலங்கையைச் சேர்ந்த புத்தளம் ஜாகிரா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் அமைப்புகளில் ஒன்றான ஜோன் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான கரப்பந்தாட்ட விளையாட்டு நிகழ்வினூடாக நாம் இப்போது சங்கமித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் புத்தளம் ஜாகிரா கல்லூரியினுடைய தேசிய பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் பங்கேற்கின்ற ஒரு நிகழ்வுதான் இன்று கத்தார் கேம்பிரிட்ஜ் உள்ளக அரங்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த போட்டி தொடர்பாக என்னென்ன தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் என்பதை அதனுடைய தலைவரிடம் கேட்டு பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாம், எங்கள் அமைப்பானது ஸ்ரீலங்காவில் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த அமைப்பு சுமார் 2017 இயங்கி கொண்டிருக்கிறது. இது ஜாகிரா பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு. இது வந்து ஜாகிராவில் கற்ற 2012 சாதாரண தரம் மற்றும் 2015 உயர்தரம் கற்ற மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இந்த ஜோன் அமைப்பானது. இது சுமார் 4 வருடங்களாக ஜாகிராவின் பழைய மாணவர்களுக்கான உதைப்பந்தாட்டத்தை புத்தளம் நகரில் நடத்தி வருகின்றது. சுமார் பாரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக அது நடந்து கொண்டு வருகின்றது. இந்த வருடம் ஹஜ் பெருநாளை தொடர்ந்து ஐந்தாவது சீசன் நடக்க இருக்கின்றது. அந்த வகையில் இது எங்களோட கட்டார் மண்ணில் இது வந்து கரப்பந்தாட்ட நிகழ்வு. இந்த போட்டியானது முதல் முறையில் ஜாகிராவின் பழைய மாணவர்களுக்காக நாங்கள் ஜோன் அமைப்பானது ஏற்பாடு செய்தோம். இந்த நிகழ்வு முதலாவது முறையாக ஜோன் அமைப்பின் முதலாவது நிகழ்வாக கட்டார் மண்ணில் தடம் பதிக்கின்றது. இது எந்த பழைய மாணவர் சங்கங்களும் இதுவரை இந்த போட்டியை நடத்தவில்லை. இந்த ஜாகிராவின் பழைய மாணவர்களுக்காக இந்த கட்டார் மண்ணில் இந்த போட்டியில் எத்தனை அணிகள் போட்டியிடுகின்றது? நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் மாத்திரம்தான் அந்த போட்டியில் பங்கேற்பதாக சொன்னீர்கள். எத்தனை அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்கிறது? 10 அணிகள் பங்கேற்கின்றது. 10 அணிகளும் தத்தமது பழைய மாணவர்கள் சங்கங்கள் ஒன்றிணைந்து விளையாடும் இந்த நிகழ்வானது 10 அணிகள் பங்கேற்கும். உங்களுடைய இந்த அமைப்பு இது தவிர என்ன பல்வேறு கேள்விப்படையில் சமூகம் சார்ந்த பல்வேறு சேவைகளை வழங்குவதாக கேள்வி, என்ன சேவைகளை நீங்கள் கடந்த காலங்களில் வழங்கியிருக்கிறீர்கள்? இது ஜாகிராவின் பழைய மாணவர்கள் அமைப்பாக இருக்கின்றதால் ஜாகிராவின் முன்னோட்டத்திற்காக நாங்கள் ஜாகிராவின் தேவைகளை அறிந்து அவரும் அதிபர்களுடன் கலந்துரையாடி ஜாகிராவின் என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்று அறிந்து அதை தொடர்ந்து ஜாகிராவின் தேவைகளுக்கானது அதாவது ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருக்கலாம், அது ஒரு ஆடியோ கண்ட்ரோல் ரூமாக இருக்கலாம், ஜாகிராவின் பற்றாக்குறைகளை நிறைவு செய்வதற்காக நாங்கள் அந்த டெவலப்மெண்ட்ஸ்க்காக மற்ற கொம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் லைக் கோவிட் காலத்தில் நாங்கள் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஃபேமிலிஸ்க்கு கஷ்டப்பட்ட ஃபேமிலிஸ்க்கான ஹெல்ப் பண்ணுறது இப்படியான நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து ஒரு அமைப்பாக குழுவாக சேர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம். ஓகே, இந்த போட்டி தவிர்த்து எதிர்காலத்தில் எவ்வாறான புதிய செயற்பாடுகள் இது மெயினாக நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களோட வாலண்டியர்ஸ் செய்கிறாங்க. எங்களோட வாலண்டியர்ஸ் தான் எங்களோட ஸ்ட்ரெங்க். ஜோன் அமைப்பானது ஒரு குழுவாக இயங்குகிற ஒரு அமைப்பு, நல்ல டீம் ஒர்க்கோடு இயங்குகிற ஒரு அமைப்பு. நிறைய பேருக்கு இடையில் நல்ல புரிந்துணர்வு வைக்கிறது. எங்களோட மாணவர்களுக்கு எல்லா சக மாணவர்களுக்கு இடையில் நல்ல புரிந்துணர்வு வைக்கிறது. இந்த புரிந்துணர்வோடு நாங்கள் செயற்படுறதால தான் எங்களோட இப்படியான நிகழ்வுகளை இந்த நடத்தி கொண்டு போக இயல்பு எங்களுக்கு. அதே மாதிரி ஃப்யூச்சரில் என்ன இவெண்ட்ஸ் பிளான் பண்ணிக்கிறேன்டா, நாங்கள் இதை இந்த ஜாகிரா பழைய மாணவர்கள் இதை வந்து தொடர்ந்து முழு இலங்கையில் ஈகிற ஸ்கூல்ஸை எல்லாத்தையும் இது பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை நடத்துகிறதுக்கு ஈகிறோம். மற்றது அது மூலம் எங்களுக்கு கிடைக்கிறத வந்து நாங்கள் நல்ல நல்ல இதை கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் வந்து இந்த அமைப்பினுடைய தலைவர் இந்த நிகழ்வு தொடர்பாகவும் இலங்கையில் இருக்கின்ற புத்தளம் ஜாகிரா தேசிய பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் குறிப்பாக ஜோன் என்று சொல்கின்ற அமைப்பும் அதில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார். எனவேதான் இப்படியான பல்வேறு விளையாட்டு செய்திகளை நாங்கள் அப்பப்போது உங்களுக்கு தெரிவிக்க தயாராக இருக்கின்றோம். நான் ஸ்கை தமிழுக்காக கத்தார் மாநில இருந்து ஸ்கை தமிழ் குழுவினரோடு MSM சஜி.